என்னுடைய சேனலை இப்போதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சேஃபாக இருங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து மாடி தோட்டத்தில் வந்து தொட்டியில் வந்து ரோஸ் செடி வந்து வச்சு வளர்த்துவாங்க. ஸோ அவங்க இந்த மான்சூன் பீரியடில் வந்துட்டு எந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரோஜா செடிகளுக்கான மான்சூன் கேர் பற்றின டிப் வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டிப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை தண்ணியில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து அதிக அளவிலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து மெடிக்கல் ஷாப்பில் கூட வாங்கி நம்ம இந்த காஞ்சி போன செடிகளுக்கெல்லாம் பயன்படுத்தும் போது நல்லாவே வளர்ந்து வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்லாம் கூட நான் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோ வந்து என் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த மழை தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து அதிக அளவில் இருக்கிறதுனால செடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தளதளதெல்லாம் ஃபஸ்ட் நல்லா வளர்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்பவுமே மழை தண்ணி வந்துட்டு தேங்கி நின்னாலோ இல்லை வந்து அந்த ட்ரைனேஜ் ஹோல் வழியாக வந்து வெளியே போகலை அப்படின்னா செடிகள் வந்துட்டு ரூட் ராட் வந்து ஏற்பட்டு செடிகள் இறந்துடும் இல்லைங்களா. ஸோ மழை தண்ணி வந்து ஃபுல்லாக அப்படியே அடிச்சுட்டு போகிற மாதிரி கிடைக்காம ஒரு பார்ஷியலாக ஓரளவு மழை தண்ணி கிடைக்கிற மாதிரியான இடத்துல வந்து நம்ம தொட்டியை வந்து மாற்றி வைக்கலாம். ஸோ அதை வந்து ஒரு டிப்பாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். செகண்ட் டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசனில் இந்த மழை சீசனில் தான் பார்த்தீங்கன்னா செடிகளில் வந்து நிறைய களைகள் வந்து வரும் இல்லைங்களா. அந்த களைகளை வந்து நம்ம எடுத்துடணும். இந்த களை வந்து இருக்கிறனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஜா செடிக்கு தேவையான சத்துக்களையும் அது வந்து எடுத்துகிட்டு வளர்ந்துடும். அப்படி இல்லைன்னா இன்னொரு பெஸ்ட் தேவையே இல்லாத பூச்சியினுடைய தாக்கங்கள் வந்து ஏற்படுறதுக்குரியான சான்சஸும் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரியான களைகளை வந்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க, தொட்டியில் வந்து இருந்தது அப்படின்னா எடுத்து விட்டுருங்க அதை. ஸோ அடுத்த டிப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாயில் பெட்டு நம்ம சொன்ன மாதிரி க்ளீனாக வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஏர் சர்க்குலேஷனுக்கு வந்துட்டு இந்த மேலே இருக்க மண்ணை, அந்த மேல் மண்ணை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நல்லா இப்படி கிளறி விடுங்க. டெய்லி பண்ணிவிட முடியல அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு 2-3 டேஸ் ஒன்ஸ்னாச்சும் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த வேருக்கு வந்து நல்லா காற்று கிடைக்கிற மாதிரி பண்ணிவிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மண் புழுக்கள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் அதை கூட வந்து மண்ணில் வந்து விடலாம். ஏன்னா அது வந்து நல்லாவே மேலே போய் உள்ளே போய் வரும்பொழுது நல்லா ஏர் சர்க்குலேஷன் வந்து ரூட்டு கிடைக்கிற மாதிரி அது பண்ணிவிடும். அடுத்த டிப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நார்மலாக வந்து இந்த சீசனில் நல்லாவே பூக்கள் வந்து எடுத்து வரும் இல்லைங்களா, மொட்டுக்கள்லாம் எடுத்து வரும். ஸோ பூக்கள் பூத்ததுக்கப்புறமா நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதனுடைய நியூட்ரியன்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆன மாதிரியே ஆகிடும். அதனுடைய சத்துக்கள் எல்லாமே இந்த பூக்கள் பூக்கிறதெல்லாம் வேஸ்ட் ஆகும் இல்லைங்களா. ஸோ நம்ம அந்த காஞ்சி போன பூக்களை வந்து டெடிகேட் பண்ணி விடணும். டெடிகேட் பண்ணுறது எப்படி, நம்ம புது கிளைகள் வந்து அதிகமாக வர வைக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்களுக்கு என் கார்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஜஸ்ட் அப்படி சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டரோ இல்லைனா வந்து ப்ரூனர் மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷன் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நீட்டாக ஸ்டெரிலைஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் வந்து கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து இங்கே பாருங்கள் அந்த கணு பகுதி இருக்கு இல்லைங்களா, அதிலிருந்து புது தளிர்கள் வந்து அழகாக எடுத்து வரும். செடிகளும் இந்த சமயத்தில் நம்ம நல்லா வந்து க்ரோத் பண்ணி ஒரு பெரிய செடியை வந்து கொண்டுட்டு வரலாம். இது நம்ம சரியாக ஒரு கிராஸ் கட் 45 டிகிரி ஆங்கிளில் பண்ணி விடலன்னு வச்சுக்கோங்களேன், மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால அது மேலே தண்ணி தேங்கி நின்று தேவையில்லாமல் ஃபங்கல் அட்டாக் வந்து ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ கரெக்டான ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் இந்த டெடிகேட் பண்ணி விடுங்க. இந்த ஸோ எப்படி காஞ்சி போன பூக்களும் நம்ம டெடிகேட் பண்ணி விடுறோமோ அதே மாதிரி இந்த மாதிரி பேக் டே ப்ராப்ளம்னால அஃபெக்ட் ஆகிருக்கும், அதை நம்ம நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் செடிகளில். அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த தண்டு பகுதியையும் வந்து பார்த்து நீங்கள் கட் பண்ண உடனே வந்துட்டு சீல் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீம் ஆயில் அப்படி இல்லைனா மஞ்சள் அந்த ரெண்டையுமே வந்து பேஸ்ட் மாதிரி நல்லா கலக்கி விட்டு அது மேலே வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபங்கிசைடையும் வந்து வாங்கி அந்த இடத்துல மேலே வந்துட்டு நல்லா சீல் பண்ணி விட்டுருங்க. இல்லை அப்படின்னா நான் முன்ன சொன்ன மாதிரி தான், மழை தண்ணி அந்த மாதிரி நின்றுச்சு அப்படின்னா தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு ஏற்படும். ஸோ கட் பண்ண உடனே சீல் பண்ணி விட்டுருங்க. அடுத்த டிப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மழை பெஞ்சதுக்கப்புறமா தொட்டியில் வந்து தண்ணி தேங்காத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஒன்று ட்ரைனேஜ் ஹோல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க, தண்ணி வந்து ஈஸியாக வெளியேற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இதில் ட்ரைனேஜ் ஹோல் இல்லை அப்படின்னா அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் என்ன பண்ணி விட்டுருனா அப்படியே சரிச்சு விட்டுருங்க. அப்படி சாய்ச்சிட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து அதில் தேங்காது, தேங்காமல் இருந்தால் தான் ரூட் ரோட்டான ப்ராப்ளம் வந்து ஏற்படாமல் பாதுகாக்க முடியும் செடிகளை.
அடுத்த டிப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மழை சீசனில் தான் பார்த்தீங்கன்னா செடிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக அதுக்கு வந்து ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி அது நல்லா வளர்ந்து வரும். அதே சமயத்தில் இன்னொன்று வந்து ரொம்ப குஷியாயிடும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூச்சிகள் தான். இந்த மாடித்தோட்டத்தில் வந்துட்டு பூச்சிகள் வந்து மழை சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. புழுக்களுடைய தாக்கங்களும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் கண்டிப்பாக நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை செடிகளுக்கு வந்துட்டு நம்ம பெஸ்டிசைட் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணியே விட்டாகணும். இது வந்து நீங்கள் ஆர்கானிக்காக நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீம் ஆயில் ஸ்ப்ரேவே வந்து போதுமானதாக இருக்கும். ஒரு லிட்டருக்கு வந்துட்டு ஒரு எம்எல் எடுத்துகிட்டு அதுலேயே ஃபியூ ட்ராப்ஸ் வந்துட்டு இந்த விம் ஜெல் இருக்கு இல்லைங்களா, அதையே நீங்கள் வந்து நல்லா போட்டு விட்டு நல்லா குளிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அப்படி இல்லை நீங்கள் இன்ஆர்கானிக்காக பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆக்டினா, அது வந்து அதுவும் பயோ ஃபர்டிலைசர் தான், நம்ம பெஸ்டிசைட் ஷாப்லேயே வந்து கிடைக்கும். ஸோ நம்ம அதை வாங்கி வந்து ஸ்ப்ரே பண்ணி விடும்போது பூச்சினுடைய தாக்கங்களும் வந்துட்டு இல்லாமல் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பூக்களும் வந்து நல்லாவே எடுத்து வரும், புது கிளைகள்லாம் வந்து நல்லா எடுத்து வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிவிடலாம். கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிவிடணும், பெஸ்டிசைட் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டாகணும். அடுத்த டிப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்படி பெஸ்டிசைட் வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி தான் ஃபங்கிசைட் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்தாகணும். இந்த சமயத்தில் ஈஸியாக வந்துட்டு ஃபங்கல் அட்டாக் வந்து ஏற்படக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. பிளாக் ஸ்பாட் ப்ராப்ளம் வரும், அப்படின்னா ஹியூமிடிட்டி வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால பவுல்ட்ரி மல்டி ப்ராப்ளமும் ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஃபங்கிசைட் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இன்னொரு பிரச்சனை வந்து என்ன ஏற்படும் பார்த்தீங்கன்னா, அந்த மண் பகுதியில் வந்து மோல்டு மாதிரி ஏதாவது ஒன்று ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் குறைக்கிறதுக்கு நம்ம ஃபங்கிசைட் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த மாதிரியான ஃபங்கிசைட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக தான் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்க்காதவங்களுக்கு என் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இல்லை இன்ஆர்கானிக்காக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம், சாஃப் வந்து கொடுக்கலாம். சாஃபோட காம்பினேஷன்லேயே வேறு வந்து ஃபங்கிசைட் கிடைச்சாலுமே நீங்கள் வந்து தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து ஃபங்கிசைட் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான பயோ ஃபர்டிலைசர்லாம் எப்படி வந்து நம்மளுடைய ரோஸ் செடிக்கு வந்து கொடுக்கலாம், எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது இனி வர வீடியோக்களை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது ஃபர்டிலைசர் தான். ஃபர்டிலைசர் வந்து கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா இந்த மழை சீசனுக்கு அப்படின்னு ஏகப்பட்ட டவுட் இருக்கும். இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஆர்கானிக்கான ஃபர்டிலைசர் வந்து கொடுக்குற பட்சத்தில் அது சீக்கிரமாக வந்து வாஷ் அவுட் ஆகிடும். அந்த ட்ரைனேஜ் ஹோல் வழியே வந்துட்டு மழை வந்து பெஞ்சிட்டே இருக்கிறனால அது வந்துடும். அப்படி இல்லை நம்ம என்ன மாதிரியான கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக்கான அதுவும் ஸ்லோ ரிலீஸ் ஆர்கானிக்கான ஃபர்டிலைசர் கொடுக்கும் பொழுது செடிகள் வந்து நல்லாவே வந்து க்ரோத் வந்து எடுத்து வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும், மண் வந்து குறைஞ்சிருச்சு. இது வரைக்கும் இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து போயிடுச்சு. மண்ணே வந்துட்டு அந்த ட்ரைனேஜ் ஹோல் வழியே வந்து அப்படியே வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலேயே பாருங்கள் ஃபுல்லாக கல்லுக்கல்லாக இருக்க மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு பெஸ்ட்டான சாயில் மிக்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். அது எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறேங்க. இந்த மாதிரி மேன்யூர் வந்து கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஆடு இல்லைனா மாடு ரெண்டினுடைய கழிவுகளும் எடுத்து நல்ல ஓல்டு மேன்யூராக வந்து கிடைச்சிது அப்படின்னா அதை வந்து நம்ம செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மண் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து மூணுமே ஈக்குவல் ரேஷியோவில் வந்து போட்டுக்கலாம். நீம் கேக் வந்து கொஞ்சமாக போட்டோம்னா போதும். ப்ளஸ் வந்துட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது நம்ம மண் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து இந்த மேன்யூர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதோடவே நான் வந்து மண்புழு உரம் இருக்கு இல்லைங்களா, அதையும் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்காட்ட சேர்த்துக்கிறேன். அதாவது மூணுமே ஈக்குவல் ரேஷியோன்னு வச்சுக்கோங்களேன், மண் அப்புறம் இந்த மேன்யூர் அந்த சாணம் இருக்கு இல்லைங்களா, மாடோட சாணம் வந்து காஞ்சி போன நல்ல ட்ரையான சாணம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்புழு உரம். இது எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க. ரெடி பண்ண இந்த சாயில் மிக்ஸை வந்துட்டு நம்ம அந்த மண் பகுதியில் அந்த மேல் மண்ணாக வந்து நம்ம சேர்த்து விடலாம் செடிகளுக்கு. நல்லாவே வந்து ஒரு சத்து வந்துருக்கும் பாருங்கள், மண்புழு கூட இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா போட்டு விடலாம். ஸோ இந்த மாதிரி போட்டு விடும் போது அதனுடைய சத்து குறைபாடு வந்து ஏற்படாமல் செடியும் வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் சொன்ன டிப் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டியாக லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஐடியா ஏதாவது ஷேர் பண்ணணும் நினைச்சாலும் தாராளமாக சொல்லலாம். உங்களுடைய பிளான்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் டவுட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த இமேஜை வந்துட்டு என்னுடைய மெயில் ஐடிக்கு வந்துட்டு இங்கே சென்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து நான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.